இந்த செய்தி வழங்குவது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், குழந்தையின்மைக்கான தீர்வு வம்சம். திசைகள் வழங்கும் 5 மணி செய்திகள். பாகிஸ்தான் ஹராப்பானுடன் இணைந்து பேராக்கில் அம்னோ ஆட்சி. அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது ஜாஹித் ஹமீடி பேராக் சுல்தான் நஸ்ரின் ஷாவை இன்று காலையில் இஸ்தானா கெந்தாவில் சந்தித்தார். காலை 9:48 மணி அளவில் பாகாண்டத்தோ எம்பியுமான அகமது ஜாஹித் இஸ்தானா வளாகத்தில் காணப்பட்டார். பேராக் மாநிலத்தில் பெசாத்து கட்சியின் துணைத் தலைவர் அகமது ஃபைசால் அசூமு தலைமையிலான மாநில அரசு கவிழ்ந்ததை தொடர்ந்து புதிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக பேராக் மாநில அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று இரவு அகமது ஜாஹித் ரகசிய சந்திப்பை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் பேராக் சுல்தானை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகமது ஜாஹித், பாகிஸ்தான் ஹராப்பானின் உறுப்பு கட்சியுடன் இணைந்து பேராக்கில் அம்னோ புதிய அரசாங்கத்தை அமைக்கும் சாத்தியத்தை மறுக்கவில்லை. பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுதீன் ஹசான் மற்றும் பெசாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஹம்சா ஜைனுதீன் ஆகியோரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு புதிய அணுகுமுறையை கையாள வேண்டிய நிர்பந்தம் அம்னோவிற்கு ஏற்பட்டுள்ளதாக ஜாஹித் தெரிவித்துள்ளார். அம்னோ தலைமையில் அமையவிருக்கும் புதிய அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணையாது என்று இதற்கு முன்பு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுதீன் ஹசான் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கெடா மாநிலத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் உடைக்கப்பட்டது நியாயமானதே என்று பாப்பா கோமோ என அழைக்கப்படும் அம்னோ இளைஞர் பிரிவு நிர்வாகமன்ற உறுப்பினர் வான் முகமது அஸ்ரி வான் டெரிஸ் தற்காத்து பேசியுள்ளார். எனினும் மாயிக்கா மற்றும் ஜாசிக்கா இந்திய தலைவர்கள் குடிகாரர்கள் என்ற தோரணையில் கெடா மதுரை பஜார் முகமது சனூசி உதாரணம் காட்டியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அது நாகரிகமற்றது என்றும் பாப்பா கோமோ தெரிவித்துள்ளார். கெடா மந்திரி பசார் முகமது சனூசியின் இத்தகைய வார்த்தை பிரயோகிப்பு பாஸ் கட்சி தலைமையிலான கெடா மாநில அரசாங்கத்தின் ஆணவத்தை காட்டுகிறது என்பதுடன் இந்தியர்களை இழிவுபடுத்தும் தன்மையில் ஒரு மாநில மந்திரி பசாருக்கு இந்த அளவிற்கு வாய் நீளக்கூடாது என்று பாப்பா கோமோ சாடியுள்ளார். பேரா கம்பார் ஜலான் கம்பார் பாராட் 3 தாமன் கம்பார் புத்ராவில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரு சிறார்கள் உட்பட 3 கருகி மாண்டனர். இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. 35 வயது மாது மற்றும் 12 வயது பையன், 7 வயது சிறுமி ஆகியோர் இச்சம்பவத்தில் கருகி மாண்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் அவர்களின் அடையாளம் உடனடியாக காணப்படவில்லை என்று பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை தலைவர் நூர் ரசிடா மயாத்தி அப்துல் ரசீத் தெரிவித்துள்ளார். காலை 10:03 மணியளவில் தகவல் கிடைத்து ஒரு தீயணைப்பு வண்டியில் 12 வீரர்கள் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டில் நெருப்பும் கரும் புகையும் சூழ்ந்த நிலையில் வீட்டின் கதவை கோடாரியை கொண்டு உடைத்து கொண்டு வீரர்கள் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கரும் புகை சூழ்ந்திருந்த அந்த வீட்டின் ஓர் அறையில் கட்டில் மீது மாதுவும் இரு பிள்ளைகளும் கருகி மாண்டு கிடந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சப பரிசோதனைக்காக அந்த மூவரின் சடலங்களும் கம்பார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அந்த பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காரணமாக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் இபிஎஃப்பின் முதல் கணக்கிலிருந்து பணத்தை மீட்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ள ஐசினார் திட்டமானது நிபந்தனையற்றது. இபிஎஃப்பில் தற்போது உள்ள தரவுகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்கள் இருப்பதை உறுதி செய்வதற்கு ஓர் அளவுகோல் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது என்று அந்த தொழிலாளர் சேமநிதி வாரியம் விளக்கமளித்துள்ளது. சந்தாதாரர்களின் விண்ணப்பங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த அளவுகோல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று இபிஎஃப் தெளிவுபடுத்தியுள்ளது. தவிர பண ஐசினார் மீட்பு திட்டத்தில் 3 தரப்பினர் சம்பந்தப்படுவதையும் ஏமாற்று வேலைகள் நடைபெறுவதையும் தடுக்க சந்தாதாரர்களின் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நடைமுறை தேவைப்படுவதாக அது குறிப்பிட்டுள்ளது. ஐசினார் திட்டத்தில் தங்கள் பணத்தை மீட்பதற்கு இபிஎஃப் கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக கூறப்படுவது குறித்து இபிஎஃப் இந்த விளக்கத்தை தந்துள்ளது. ரயான் A1 அப்பளம், உங்கள் இல்லத்தில் உணவுகள் ருசிக்க, விருந்துகள் எங்கும் மகிழ்ச்சிகள் நிலைக்க, இன்றே வாங்கிடுங்கள் ரயான் A1 அப்பளம். தமக்கு எதிரான நம்பிக்கை தீர்மானம் தோல்வி கண்டதை தொடர்ந்து பேராக் மாநில மந்திரி பசார் பதவியிலிருந்து தாம் விலகினாலும் பயணங்கள் என்பது இன்னமும் நீளமானது என்று அகமது ஃபைசால் அசூமு குறிப்பிட்டுள்ளார். யாரை எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளும் நடைமுறையை தாம் கொண்டிருப்பதாக பெசாத்து கட்சியின் துணைத் தலைவருமான அகமது ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். காரணம், இம்மையிலும் மறுமையிலும் அனைவருமே தமது சகோதரர்கள் சகோதரிகள் என்று அகமது ஃபைசால் அசூமு குறிப்பிட்டுள்ளார். பயணங்கள் என்பது வெகு தூரமானது மட்டுமல்ல, நீண்டு செல்லக்கூடியதாகும்.
தம்மிடம் குறைபாடு ஏதும் இருக்குமானால் ஒரு முன்னாள் மந்திரி பசார் என்ற முறையில் கண்டிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. காரணம், அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் சகோதரர்களாகவே தாம் கருதுவதாக ஈப்போவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அகமது ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். ஜகூர் JDT கால்பந்தாட்ட குழுவின் தாக்குதல் ஆட்டக்காரர் முகமது சியாஃபிட் அகமட் ஓட்டிச் சேர்ந்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் பிறந்து 22 நாட்களே ஆன அவரின் ஆண் குழந்தை, அவரின் மாமியார் மற்றும் இந்தோனேசிய பணிப்பெண் ஆகியோர் உயிரிழந்தனர். இதில் 25 வயதான முகமது ஷியாஃபிட் அகமட், அவரின் 2 வயது மகள் ஆயிரா நூர் சஃபியா ஆகியோர் காயத்திற்கு ஆளான வேளையில் அவரின் 25 வயது மனைவி நூர் அமாலினா ஆயின் கடுமையான காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 5:30 வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை 163 கிலோமீட்டரில் பினாங் சுங்கை பக்காப்பில் நிகழ்ந்தது. முகமது ஷியாஃபிட் அகமட் ஓட்டிச் சென்ற டொயோட்டா வெல்ஃபேர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானது. வாகனத்தில் 6 இருந்துள்ளனர். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட கால்பந்தாட்ட வீரர் முகமது ஷியாஃபிட் அகமடின் ஆண் குழந்தை, அவரின் 45 மாமியார் ஜைனப் பஹாப் மற்றும் 30 இந்தோனேசிய பணிப்பெண் தித்திக் சுகாந்தி ஆகியோர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே பலியானதாக பினாங் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் அனைவரும் சப்ராங் பிராய் சலாத்தான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் சுங்கை பக்கா மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன. மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நாளை December 7 திங்கள் கிழமை முதல் அகற்றப்படுவது உள்ளூர் சுற்றுலாத்துறையை பெரிய அளவில் ஊக்குவிக்கும் என்று மாட்டா எனப்படும் உள்ளூர் சுற்றுலா மற்றும் பயண நிறுவனங்கள் முகவர் சங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மலேசியா மட்டுமின்றி உலக நாடுகளில் December இறுதி என்பது சுற்றுலாத்துறையையும் விழாக்கால கொண்டாட்ட நிகழ்வுகளையும் பெரிய அளவில் ஊக்குவிக்கக்கூடிய மாதமாகும். அந்த மாதத்தில் CMCO உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருப்பது சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களை பெரிய அளவில் பாதிப்பில் ஆழ்த்தி வந்ததாக மாட்டா தலைவர் தான் கோ கியாங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாளை முதல் CMCO உத்தரவு அகற்றப்படுவது உள்ளூர் சுற்றுலாத்துறையில் ஈடுபடுகின்றவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் என்பதுடன் ஆண்டு இறுதியில் வெளியூர்களுக்கு சென்று விழாக்கால கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டான் கோக் லியாங் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் முதல் இளம் பெண்ணை பாலியல் அடிமையாக வைத்திருந்த 23 ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெட்டாலிஞ்சேயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நிக் அசானி முகமது ஃபைசால் தெரிவித்துள்ளார். அந்த ஆடவரின் பாலியல் வக்கிரத்தை சகித்துக் கொள்ள முடியாத நிலையில் அந்த பெண் இதுகுறித்து போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த ஆடவர் நேற்று முன்தினம் கோத்தா டாமன்சராவில் பிடிபட்டதாக நிக் அசானி குறிப்பிட்டுள்ளார். தமது காதலியான அந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்த ஆபாச வீடியோ காணொளியை அவரின் பெற்றோரிடம் காட்டப்போவதாக கூறி அந்த ஆடவர் அப்பெண்ணை மிரட்டி பாலியல் அடிமையாக வைத்திருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று நிக் அசானி தெரிவித்துள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 376 பிரிவின் கீழ் அந்த நபர் 6 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பவாங் பெந்தோங் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு கொரோனா கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த போலீஸ் நிலையம் பொதுமக்களுக்கு மூடப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் செய்தியை மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் ஜைகா மகமத் ககார் மறுத்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட 58 அந்த சந்தேக பேர்வழிக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பெந்தோங் மாவட்ட போலீஸ் நிலையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு படையினரின் உதவியுடன் கிருமி நாசினியை கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டதாக சூப்பரண்டன் ஜைஹா மகமத் ககார் தெரிவித்துள்ளார். அந்த விசாரணை கைதி தற்போது தமர்லோ சுல்தான் அகமது ஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் நிலையம் தூய்மைப்படுத்தப்பட்ட பின்னர் அது வழக்கம்போல் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை எதிர்த்து டிரம்ப் தரப்பு தொடர்ந்த 6 வழக்குகளை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். ஜோ பைடன் அமெரிக்காவின் 46 அதிபராக வரும் January 20 பதவியேற்கும் நிலையில் தற்போதைய அதிபர் டிரம்ப் தமது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இன்னமும் பிடிவாதமாக உள்ளார்.
மேலும் தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக அவர் குற்றம் சாட்டி வருகிறார். எனவே ஜோ பைடன் வெற்றி பெற்ற பெரும்பாலான மாநிலங்களில் அவரது வெற்றியை எதிர்த்து ட்ரம்ப் பிரச்சார குழுவினர் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஒரே நாளில் 6 மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்கள் தேர்தல் முறைகேடு தொடர்பாக ட்ரம்ப் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்துள்ளன. அரிசோனா, ஜார்ஜியா, மிக்சிகன், மினேசோதா, நிவேடா மற்றும் விஸ்கான்சின் ஆகியவையே அந்த 6 மாநிலங்களாகும். இந்த செய்தியை வழங்கியது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், குழந்தையின்மைக்கான தீர்வு வம்சம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.